இன்னைக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கேரட் பொரியல். கேரட் பொரியல் வந்துங்க, எண்ணெய் ஊற்றி கேரட்டை நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு மிளகாத்தூள் போட்டு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். கேரட் பொரியல் ரெடி ஆயிரும். அடுத்து வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வெண்டைக்காய் வதங்கிட்டுருக்கு, சாப்பாடு வச்சுருக்கேன். அடுத்து இப்போது எண்ணெய் காஞ்சு, எண்ணெய் சூடு பண்ணி அதில் கடுகு, வெந்தயம் கொஞ்சம் 4-5 பீஸு, பெருங்காயம் சின்ன துண்டு அளவு போட்டு பொரிஞ்ச பிறகு ஆனியனும் பூண்டும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஆனியன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஒன்று, பூண்டு ஒரு 7 பல் பூண்டு சாப் பண்ணி உள்ளே போட்டாச்சு. அது வதங்கின பிறகு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2, அதை போட்டு வதக்கி அதை போட்டு நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1.5 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதங்கின பிறகு வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெண்டைக்காய், அதையும் போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் புளி, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை எடுத்து உள்ளே ஊற்றணும். லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை எடுத்து இப்போ ஊற்றுறோம். ஊற்றின பிறகு தேங்காய் 1/4 மூடி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு அரைச்சி எடுத்து வச்சுருந்து அதையும் உள்ளே ஊற்றி நல்லா கொதித்த பிறகு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.